உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கணிதம் கடினம் இல்ல, maths is not difficult. நம்ம வந்து எக்ஸாம்பிள் 5.16 பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 5th சாப்டர் நம்ம பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, க்வெஸ்சனை ரீட் பண்ணி நம்மளால டயக்ராம் வந்து டிரா பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பாக்கணும். ஏன்னா டயக்ராம் நம்ம டிரா பண்ணிட்டாவே பாதி வேலை முடிஞ்சிச்சு 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும். சரியா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா. அப்ப பேரபோலோட ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். அப்ப எத்தனை பேரபோலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். 4 டைப் ஆஃப் பேரபோலா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபோக்கஸோட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டைரக்டிக்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, குவியம் அப்புறம் இயங்கு வரை கொடுத்துருக்காங்க. சரியா, அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டயக்ராம் நம்ம டிரா பண்ண போறோம். அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃபோக்கஸ் வந்து எதுக்குள்ள இருக்கும், பேரபோலாக்குள்ள இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரியா, அப்ப -√2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப -√2னா எக்ஸோட வேல்யூ என்னது, மைனஸ் சைடு. சரியா, எக்ஸோட வேல்யூ மைனஸ் சைடு, ஒய்யோட வேல்யூ 0. அப்போ இது எந்த ஆக்சிஸ்ல இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கும். அப்ப இங்க வச்சுக்கலாம், சரியா, இங்க வந்து √2 இருக்குன்னு வச்சுக்கோம். சரியா, அப்போ -√2, 0. அப்ப இது வந்து என்னன்னா ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எதுக்குள்ளதா இருக்கும், பேரபோலாக்குள்ளதான் இருக்கும். அப்ப பேரபோலாக்குள்ள இருக்கும் போது நம்மளால என்ன பண்றோம், சப்போஸ் நீங்க யோசிக்கலாம், இப்படி வரைய முடியுமா? அப்ப ஃபோக்கஸோட வேல்யூ இங்க எங்க இருக்கும், பேரபோலாக்குள்ள வரையணும். சரி, இப்படி இருக்குமா, அப்படி இருக்காது, இப்படி இருக்குமா, இதுவும் இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு ஓபன் மட்டும் தான் எதுக்குள்ள வருது, இங்க வருது. அப்ப இது என்ன டைப் ஆஃப் பேரபோலா, லெப்ட் சைடு ஓபன். சரியா, அப்ப லெப்ட் சைடு ஓபன் ஆகிருக்கும் போது நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். அதாவது இது இந்த பேரபோலா எது மேல இருக்கு, ஒய் ஆக்சிஸ் மேல இருக்கு, அப்போ ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த பேரபோலா இந்த சைடு இருக்கு, எக்ஸோட நெகட்டிவ் சைடு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா -4ax. சரியா, இதுதான் ஃபார்முலா. சரியா, இது வந்து என்னது, லெப்ட் சைடு ஓபன்க்குரிய ஃபார்முலா. சரியா, நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஈக்குவேஷனால டைரக்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்டிக்ஸ் என்னன்னா, அப்போ இது வழியா, அதாவது ஃபோக்கஸ் வழியா பாசிங் த்ரூ ஆச்சுன்னா அது வந்து என்னது, லாட்டிஸ் ரெக்டம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது பாத்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்டிக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா √2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கு, √2 இருக்கு. அப்ப கண்டிப்பா இதோட வெர்டெக்ஸ், அதாவது இந்த வெர்டெக்ஸ் வந்து என்னவா இருக்கும், 0,0. ஏன்னா ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கு, 0. அப்ப இது எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கனால கண்டிப்பா இந்த வெர்டெக்ஸ் வந்து என்ன இருக்கும், 0,0. அப்ப இங்க வெர்டெக்ஸ் வந்து என்னது, 0,0. சரியா, அப்ப நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பாயிண்ட், அதாவது பாத்தீங்கன்னா இது என்னன்னு வச்சுக்கலாம், H,K அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா, H,K அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம்னா இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம், எப்பயுமே ஒய் கூட என்ன இருக்கும், கே இருக்கும். அப்ப ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax -H. சரியா, இப்ப என்ன பண்ண போறோம், இந்த வெர்டெக்ஸ் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிடும். சரியா, வெர்டெக்ஸ் இங்க நீங்க சப்ஸ்டிட் பண்ணினா ஒய் -0 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a, அப்புறம் என்ன பண்ணுங்க, x -0. சரியா, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax கிடைக்கும். சரியா, இந்த ஏட வேல்யூ வேணும், ஏட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏற்கனவே நம்ம நடத்துல ஃபார்முலா நம்ம சொல்லிருக்கோம். அதாவது இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து, சரியா, இந்த முனையில இருந்து இந்த குவியத்துக்கு இருக்கிற தொலைவு தான் என்னது, ஏ. சரியா, ஃபோக்கஸுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஏ. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, √2. அப்ப ஏட வேல்யூ என்னது, √2. அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும், இந்த பேரபோலோட ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4√2x. இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான பேரபோலோட ஈக்குவேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் நீங்க ஈஸியா இருக்கு, நீங்க ஃபீல் பண்ணீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.